ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஒரு அப்பா, அவங்களுக்கு இருக்க ஒரே நல்ல பையன், அவன்தாங்க நம்ம கதையோட ஹீரோ. அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்காரு, அவங்க அம்மா கடைக்கு போயிருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோவுக்கு எதுவும் சர்ப்ரைஸாக வாங்கினு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோ வீட்டில் நடந்துனே வெயிட் பண்ணின்னு இருக்காரு. சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்க வரேன்னு சொன்னாங்களே, இன்னும் வரலையே. என்ன சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்க வருவாங்க? டைம் வேறு ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ, சொல்லுப்பா. எங்கம்மா இருக்கீங்க? வீட்டுக்கிட்ட வந்த பையன் அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவேன். சர்ப்ரைஸாக தான் வாங்க வரேன்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன்ப்பா. ஓகேம்மா, வச்சிடறேன். மேம் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்களாம். காலியாக இருக்கு, என்ன வாங்கின்னு வருவாங்கன்னு தெரியலையே. இன்னும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரலையே. வந்துட்டாங்க. வாங்கம்மா வாங்கம்மா, வந்துட்டீங்களாம்மா. சர்ப்ரைஸ் எதுவும் வாங்கணும்னு சொன்னீங்களே, வேணும்ட்டீங்களா? வாங்கி வந்துட்டேன்ப்பா, வெயிட் பண்ணி பார்த்தாரேன். ஆ சரிங்கம்மா. என்ன சர்ப்ரைஸாக வாங்கி வந்துருப்பாங்க? இங்கே வாப்பா. ஃபோனா? ஆமாப்பா. அம்மா தேங்க்ஸ்மா, வாங்கி கொடுத்ததுக்கு. ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காத. ஆ ஓகேம்மா. சூப்பராக இருக்கு. வேறு லெவலில் இருக்கு. சரி, புது ஃபோன் வாங்கிட்டோம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியும் போட்டு விடலாம். ஃபோனை வாங்கி கொடுத்தவொடனே ஒன்றரை வர ஃபோன் பார்க்கக்கூடாது, மேலே போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வா. சரிங்கம்மா. ஆ பாய்மா, மேலே போய் தண்ணி ஊற்றி வரம்மா செடிக்கெலாம். சரி, பேக்கில் என்ன வச்சுருக்கேன்? ஃபோன்மா. ஃபோன்லாம் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வரம்மா. ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது மேலே. ஒரே ஆட்டிமா ப்ளீஸ்மா, ஒரே ஆட்டி சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துரு. மேலே போய் ஃபோனை பார்த்துருக்காது. சரி அம்மா, தண்ணி ஊற்ற சொன்னாங்க, ஊற்றலாம். செடிக்கு தண்ணிலாம் ஊற்றிட்டோம். சரி கீழே போகலாம். அச்சோ அச்சோ, ஃபோனை காணும். அச்சோ
ஜோ ஃபோன் எங்கன்னு தெரியலையே. ஜோ எங்கேயுமே இல்லையே. ஃபோன் வாங்கினே ஃபோன் தொலைஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் வாங்கி அந்த ஃபோனை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கனே கடவுளே, ஃபோனை தொலைச்சிட்டேன் கடவுளே, எப்படியாவது ஃபோன் திரும்பி கிடச்சிடணுமா? கடவுளே ஃபோனை திரும்பி குத்துருங்க. என்ன உன் பிரச்சனை கடவுளே? ஃபோன் தொலைஞ்சிச்சு கடவுளே, அதை மட்டும் திரும்பி தாங்க கடவுளே. அதெல்லாம் தர முடியாது, விதியை யாராலும் மாற்ற முடியாது. கடவுளே கடவுளே, தயவு செஞ்சு குத்துருங்க கடவுளே. அந்த ஃபோன் கிடைச்சாலும் உன் இடம் நிலைக்காது. இப்படி சொன்னானே புரிஞ்சுக்க மாட்டேன். உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தரேன், அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் கடவுளே. தாங்க கடவுளே. இதை வாங்கிக்கோ, இதை வச்சு உன்னால ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டுமே போக முடியும், ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்த முடியும். இதை வச்சு ஒரு பேப்பர்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும்னு எழுதினா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போவோம், போயும் போன் உங்ககிட்டே நிலைக்கதான் பார். அப்போ நான் சொன்னது உனக்கு புரியும். நன்றி கடவுளே. நான் வரேன். எப்பா எப்படியோ ஃபோன் கச்சிச்சு, பத்திரமா பார்த்துக்கணும். ஃபோனை வாங்கிக்கொடுத்தவொடனே ஒன்றரை வரா ஃபோன் பார்க்கக்கூடாது, மேலே போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வாமா. நீங்கள் மட்டும் நீங்கள் போய் தண்ணி ஊற்றிட்டு வாங்கம்மா. ஆர்வமாக செடிக்கு தண்ணி ஊற்றுவோம், ஏன் ஊற்றத்தில் இப்போ நீ தூக்கமாக இருந்தமா, போய் தூங்கிடுவோம்மா. நீ ஃபோனை வச்சிடறேம்மா இப்பயே. ஃபோனை பத்திரமா பார்த்துக்கணும். ஃபோனை வாங்கி கொடுத்தா தூக்கத்தில் தள்ளி விடுறைய.
என்ன எங்கள் ஃபோன் வச்சுருந்தேன் எங்கே? ஆ மா, எங்கம்மா என் ஃபோனு? அங்கே தான் ஸ்டூலில் வச்சுருக்கேன் பாருப்பா. ஏம்மா ஸ்டூலில் தந்து வச்சுங்க? நீ தூக்கத்தை தள்ளி விட்டால் தான் ஃபோனை தந்து நான் வச்சுருக்கேன். ஓ அப்படியாமா? எங்கம்மா ஸ்டூலில் இல்லை இல்லையாம்மா? அப்படியா, அங்கே தானே வச்சேன். எங்கே? திரும்பி ஃபோன் தொலைஞ்சிச்சோ? எங்கம்மா எங்கேயுமே இல்லையாம்மா. அப்படியாமா வச்சிங்க? ஆமாம் அங்கே தான் வச்சேன். நீங்களாமா இங்கே செருப்பு போட்டு வந்தீங்க? எங்க நான் நடந்து வரலையே. அப்ப ஏதோ ஒரு திருடன் தாமா வந்து போன எடுத்து போயிருப்பான். நீங்கம்மா போயிருந்தீங்க? நான் போய் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தேன். எப்படி காணாம போயிருக்கோம்? யாரோ வந்து தாமா போன எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா தெரிதுமா. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? போலீஸ்லாம் வேணாமா, ஃபோன் இன்றைக்கி தொலைணும்னு இருக்கு. அதாம்மா ஃபோனு வாங்கினிக்கே தொலைஞ்சி போச்சு. நான் பண்ணுறது கொடுங்கம்மா, இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு. கடவுள் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோக்கிட்ட ஃபோன் கிடச்சாலும் அவர்கிட்டயே நிலைக்கலை. அதாங்க சொல்கிறது, விதியை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு. ஃபோன் வேற தொலைஞ்சிச்சு, என்ன பண்ணுறது? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியும் போடலாம் ஃபோன் தொலைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. சோபா புது ஃபோனை தொலைச்சிட்டுமே. கடவுள் நம்மளுக்கு சான்ஸ்லாம் கொடுத்தாரு, அப்பயும் தொலைச்சிட்டோம். திரும்பி இந்த ஃபோன் தானா? யாரு ரெண்டு ஃபோன் பண்ணுறான்? ஹலோ. ஏ உன் ஃபோன் தொலைஞ்சு போயிச்சாரா? ஆமாண்டா புது ஃபோன் தொலைஞ்சிச்சுரா. புது ஃபோன் எப்படிரா தொலைஞ்சுது? எங்கள் வீட்டில் திருடம் தானடா வந்து எடுத்துன்னு போயிட்டான். என் வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது எப்படிரா திருடம் வருவான்? வீட்டில் யாருமே இல்லைடா, நான் தூங்கி இருந்தேன்டா. சரி விடுறா, கவலைப்படாத. எங்கள் வீட்டில் ரெண்டு லேப்டாப் இருக்கு, நான் ஒன்று தரேன் உனக்கு. அப்படியா, எவ்வளோக்கிடா தருவேன்? ஏய் நீ வருத்தப்படாதடா, அது எனக்கு கிஃப்டாக தான் வந்தது, நான் ஃப்ரீயாகவே தரேன். ஆ புதுசா? போன மாதம் என் பர்த்டே கிஃப்டாக வந்தது. சரிடா சரிடா, அம்மாட்ட கேட்டு ஒன்னே கால் பண்ணுறேன். ஆ சரி, நீ கேட்டு கால் பண்ணு. ஆ சரிடா. நம்மளுக்கு பிடிச்ச பொருள் நம்மளை விட்டு போதுன்னா அதோட ரொம்ப பிடிச்ச பொருள் நம்மளுக்கு கடவுள் தராருந்தாங்க அர்த்தம். அதான் இப்போ நம்ம ஹீரோக்கும் நடக்குது. என்னடா கதையே முடிய போதே, இன்னும் ரெண்டு வாட்டியும் ஃபோன் எப்படி திருடு போச்சுன்னு காமிக்க வெளியே தானே பார்க்குறீங்க? இப்போது பாருங்க. அம்மா தண்ணி ஊற்ற சொன்னாங்களே, ஊற்றுவோம். என்னடா திரும்பி வீடியோ ஆரம்பத்துக்கே வந்துச்சேன்னு பார்க்குறீங்களா? இப்போது அவங்க அம்மா லேப்டாப் வாங்க ஒத்துக்குனாங்க. அவர் ஃப்ரெண்டு இப்போது லேப்டாப் எடுத்துன்னு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால்தான் நம்ம ஹீரோ நடந்துனே வெயிட் பண்ணுறாரு.